வணக்கம் நண்பர்களே. கொரோனாவை தடுக்க முடியுமா, கட்டுக்குள் கொண்டு வர முடியுமா? கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்முடைய இந்திய அரசு அதற்கான கடுமையான முயற்சியில் இறங்கியிருக்கு. தமிழக அரசும் ரொம்ப வேகமாக கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டுட்ருக்கு. இது காரணமாக தான் மார்ச் 22ஆம் தேதி இந்தியா முழுக்க மக்களாக விரும்பி செயல்படுத்துகின்ற ஊரடங்கு அமல்படுத்தப்படுது. அது எல்லோருமே இதில் கலந்துக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் எல்லோருமே அமைதியாக இருக்கிற சமயத்தில், எந்த விதமாக வெளியே வராமல் இருக்கிற சமயத்தில் இது பரவுவதை தடுக்கலாம் அப்படிங்கிறவும் எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி தான் தடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம பதிவுக்கு போகிற சமயம் வரைக்கும் இந்தியாவில் 258 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 பேர் இதனால் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் கூட வருகின்ற நாட்களில் இந்த எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மகாராஷ்டிரத்தில் 52 பேரும், கேரளாவில் கிட்டத்தட்ட 35-40 பேரும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி பரவும் அப்படின்னா, அடுத்த கட்டமாக பார்க்கும்போது சோசியல் ரீதியில், சமூக ரீதியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாள் நம்ம பார்க்கும்பொழுது யார்கிட்டேருந்து வந்தது, எந்த வழியாக வந்தது, எந்த ஊர்லேருந்து வந்தது, அவர்கள் மூலமாக பரவியிருக்கா அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சது. இனிமேல் அதை இல்லாமல் யார்கிட்டருந்து வந்தது தெரியாமல் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெலுங்கானாவில் 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை நான் இப்போ சொல்லணும். முக்கியமாக ஒருத்தரை கண்காணிப்பில் விலக்கி வச்சுருக்காங்க, வீட்டிலே தனியாக இருங்க சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியோடைய உறவினர். ஆனால் அவர் என்ன பண்ணாருக்கு, அவர் ஒரு திருமணத்தில் கலந்து, அவருக்கே திருமணம் ஆயிருக்கு. அந்த திருமணத்தில் 1000 பேர் கலந்துருக்காங்க. அவர் கண்காணிப்பில் இருக்க வேண்டியவர், அதோடைய மீறி கிட்டத்தட்ட 14-20 நாட்கள் இருக்க வேண்டியவர், அதை மீறி ஒரு திருமணத்தில் கலந்துருக்காரு. அவருக்கே திருமணம் ஆயிருக்கு. 1000 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. 1000 பேர் கலந்துருக்காங்கன்னா 1000 பேருக்கும் கொரோனா வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களில் பல பேர் அதில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹிந்தி இசைப்பாடகி, அவங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அமெரிக்காவிலிருந்து வந்தாங்க. அவங்களுக்கு அது அறிகுறிகள் இருந்திருக்கு. அதையும் மறைச்சு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சிகளை முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாமே கலந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எம்பி கூட கலந்துருக்கிறாரு. நம்முடைய குடியரசுத் தலைவர் கூட அந்த விழாவில் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி சமயத்தில் தானாகவே நான் முதலே சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி துஷ்யந்த் சிங், அவரும் வந்து தானாகவே தனிமையில் இருக்கிறத சொல்லியிருக்கிறாரு. அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் கூட பல எம்எல்ஏ எம்பிக்கள் கலந்துருக்காங்க. அவங்க யாருங்கிற விவரங்கள் இனிமே தெரியல. அவர்கள் கூட தனிமைப்படுத்தப்படுகிற வாய்ப்பு இருக்கு. அவங்க இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட அவங்க பழகியிருப்பாங்க, எத்தனை பேருக்கு அது மாதிரி போயிருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய அபாயம் இருக்கு. இப்படி தான் அது சோசியல் டிரான்ஸ்மிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கம்யூனிட்டி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சமூக ரீதியில் ஒருத்தருக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை எல்லோருமே சரியாக அமல்படுத்தினால், எல்லோருமே புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் வராமல் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறது இந்த நிகழ்வுகள் இருந்து தெரியுது. ஒருத்தர் தனியாக இருங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க, வெளியே காவல்துறை நின்றுகிட்டே பார்க்க மாட்டாங்க இல்லையா, எல்லாருக்கும் என்ன ஜெயிலாது, நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அவங்கவுங்க தான் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தனியாக இருங்கன்னா தனியாக இருக்கணும். இதன் மூலம் வெளியே வந்து அவங்க எல்லோரோடையும் பழகும் போது இன்னும் நிறைய பேருக்கு அதனுடைய இன்ஃபெக்ஷன் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கிறது உணர்ந்துக்கணும். அதன் மூலம் எந்த அளவுக்கு இழப்பு ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த நோய்க்கு கொரோனா வைரஸ் தாக்கினா மருந்து இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ தான் அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட மருந்தை இதற்கு பயன்படுத்தலாம், இதற்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. முக்கியமாக மலேரியாவுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தை இதற்கு கொடுத்தால் கட்டுக்கள் வருது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு. இதை இன்னும் கூட வெற்றிகரமாக செய்ய முடியுமான்னு இன்னும் தெரியல. ஒரு சாதாரண சளி, ஜுரம், காய்ச்சல் இந்த மாதிரி வர்ற நோய் தான். அது அதிகமாகும் பொழுது மூச்சடைப்பு வரைக்கும் போய் உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. சைனாவை விட இட்டாலியில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதனுடைய கிட்டத்தட்ட 10% பேர் இட்டாலியில் இறந்துருக்காங்க. சைனாவில் பாதிக்கப்பட்டவர்களை சுமார் 2% பேர் தான் இறந்துருக்காங்க. நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டால் கூட 258 பேர் நாங்கள் பதிவுக்கு போகிற வரைக்கும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 பேர் இறந்திருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 2% அளவுக்கு வருது. அடுத்த சில வாரங்கள் மிக முக்கியமானவை. அந்த எப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க தெரிஞ்சு கூட சமூக சூழலில் இருக்கிறது, ட்ரெயினில் போகிறது. ஆந்திராவிலேருந்து இந்த டெல்லிக்கு போன ஒரு ட்ரெயினில் இருந்தவங்க கூட கிட்டத்தட்ட 8 பேருக்கு கொரோனா வைரஸ் இருந்தது உறுதியாக இருக்குது. அவங்களோட எத்தனை பேர் பயணம் போயிருப்பாங்க, எத்தனை பேரோடு அவங்க இருந்திருப்பாங்க. ஒரு ரயில் பெட்டியை இருந்தால் கூட அது கிட்டத்தட்ட 60-70 பேருக்கு 100 பேர் கூட இருப்பாங்க. அவங்க ட்ரெயின்லேருந்து இறங்கி ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கேயோ 100 கணக்கான பேர், 1000 கணக்கான பேர் இருப்பாங்க. அல்லது அவங்க வந்து வாகனம்
கொண்டு போயிருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு 1,000, 2,000, 3,000 பேருக்கு அதனுடைய பாதிப்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே நோய் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவங்க சில பேருக்கு யாருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கோ அவங்க சாதாரண ஒரு சளியாக ஜுரமாக வந்து நல்லாயிடும். அது இல்லாதவர்களுக்கு அது பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகையில் யாருக்கு இருக்கோ அவங்க ஒதுங்கி இருக்கணும், அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கும் மோசம், மற்றவங்களுக்கும் மோசம், இதெல்லாம் நாட்டுக்கே மோசம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு எஜுகேஷன் நமக்கு தேவைப்படுது. நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூட என்ன சொல்கிறாருன்னா, விடுமுறை கொடுத்தா மக்கள் வீட்டில் இருக்காம வெளியே வராங்க. இது வந்து அவங்க விடுமுறை கொடுக்கல, அவங்க தனியாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கப்படுது. மாணவர்களுக்கு விடுமுறை கொடுத்தா மாணவர்கள் எல்லாமே கல்லூரிக்கு வந்துடுறாங்க, பள்ளிகளுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் விடுமுறை கொடுக்கப்படுது. அதுக்கு மக்கள் தயாராக இருக்கணும், புரிஞ்சுக்கணும், இதனுடைய ஆபத்தை உணர்ந்துக்கணும் அப்படின்னு மாநில அமைச்சர் சொல்கிறார். இந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. இப்போ கூட விடுமுறை இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றுறாங்க, சின்ன சின்ன கடைகளில் டீ சாப்பிட்றாங்க, உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறாங்க. எங்கள் மாதிரி நிறுவனங்கள், நாங்கள் வந்து ஒரு அத்தியாவசிய தேவையில் இருக்கோம், நாங்கள் எமர்ஜென்சி சர்வீஸாக இருக்கோம், நாங்கள் ஊடகத்தில் இருக்கிறோம், ஆகையில் அங்கே பணியாற்ற வேண்டிய கடமை இருக்குது, செய்திகளை உங்களுக்கு கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்குது. நாங்கள் அது மாதிரி செய்திகளை சொன்னால் தான் உங்களுக்கு அந்த செய்திகள் எப்படி இருக்கும், எப்படி தெரியும், எப்படிப்பட்ட சூழல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். கொரோனா வைரஸை பற்றி நாங்கள் பேட்டிகளை போடுறோம். ஏன்னா இது எங்களுடைய கடமை, இந்த தொழில் எங்களுடைய கடமை. நாங்கள் எல்லாருமே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் வீட்டிலிருந்து பணியாற்றலாம் அப்படிங்கிறதெல்லாமே எனக்கு சாத்தியமாகியிருக்கு. அரசாங்கம் விடுமுறை கொடுக்கும் பொழுது, அவர்கள் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, வீட்டிலிருந்து பணியாற்றுங்கள், வீட்டிலே இருங்க, எந்த அளவுக்கு வீட்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நோயை தடுக்க முடியும். ஏன்னா சமூகத்தில் வெளியே வரும்பொழுது தான் நோய் பரவக்கூடிய ஆபத்து இருக்குது. அரசாங்கங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் சாதாரண மக்கள், பொதுமக்களாகிய நாம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் தான் தடுக்க முடியும். சமீபத்தில் பல மாநிலங்கள், அநேகமாக இந்தியா முழுக்க திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன, பூங்காக்கள் மூடப்பட்டிருக்கின்றன, கேளிக்கை விடுதிகள் மூடப்பட்டிருக்கின்றன, பல ஊர்களில் அந்த ஊர்களே முழுக்க முழுக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கோவா போன்ற மாநிலங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழகத்திலேயே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லைகளுமே மூடப்பட்டிருக்கு. அத்தியாவசியம் எல்லாமே யாரும் உள்ளே வர முடியாது. பேருந்துகளாகவே மிகுந்த சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றன, அதுவுமே வர முடியாது. அவசரமாக யாராவது வரவங்களுக்கும் சோதனை செய்யப்பட்டு தான் உள்ளே விடப்படுறாங்க. ரயில் போக்குவரத்து மட்டும் இதுவரைக்கும் இருக்குது, அதில் வரவங்களுக்கு கடுமையான சோதனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே வந்தவங்க, அந்த நோயை தாங்கி வந்தவங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடும், பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடும், தமிழகத்திலும் இருக்கக்கூடும், அவர்களுக்கு என்ன அறிகுறிகள் வருது, அதனுடைய பாதிப்பு என்ன இருக்குது என்பதை அரசாங்கம் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் இந்த நோயை தடுக்க முடியும். இனி வருகின்ற நாட்கள் மிக மிக முக்கியமானவை, இதனுடைய மடங்கு அதிகமாகும் என்ற எச்சரிக்கை கூட இருக்கிறது. இதுவரை சோசியல் கம்யூனிகேஷன் இது மூலமாக கம்யூனிட்டி இன்ஃபெக்ஷனாக போகவில்லை, இனி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்க வேண்டியது நாம், அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது. அரசாங்கங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதா பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவின் நல்லா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு உலக அளவுக்கான அமைப்புகள் எல்லாமே இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதை எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும்னா, நம்மை போன்ற பொதுமக்கள் அதற்கான ஒத்துழைப்பு கொடுக்கிற பட்சத்தில் இதனுடைய ஆபத்தை உணர வேண்டும். இது சாதாரண விஷயம் இல்லை, நோய் இல்லாத ஒரு மருந்து இல்லாத ஒரு நோய், அது மரணத்தில் தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதியவர்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெயில் காலம் வந்தால் போயிடும், எனக்கு தக்க நடவடிக்கை இருக்குது, எங்கிட்ட எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி, இப்படிலாம் பல பேர் சொல்கிறாங்க. எப்படி எதிர்ப்பு சக்தி இருக்குன்னா, நான் வந்து எலுமிச்சம்பழம் சாப்பிட்றேன், நான் வந்து ஆரஞ்சு சாப்பிட்றேன், நெல்லிக்காய் சாப்பிட்றேன், அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாமே உடலுக்கு நிச்சயமாக தேவையான எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இதுவே கொரோனாவை தடுத்து விடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒன்றும் செய்யாது, நான் ஒன்று எனக்கு ஒன்றும் ஒன்றுமே ஆகாது, இது வரைக்கும் எதுவுமே வந்ததில்லை, இப்படிலாம் கூட சொல்கிறாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது, யாருமே அலட்சியமாக இருக்கக்கூடாது, எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி தான் நோயை தடுக்க முடியும், நோயை வெல்ல முடியும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.